அனைவருக்கும் வணக்கம். எல்லா நெஞ்சு வலியும் மாரடைப்பு தானே டாக்டர்? எந்த வலியும் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணுமா? ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 100 குடும்பம் இருக்கிற இடத்துல கூட ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு இருக்க பகுதியில், அதாவது நான் சொல்கிறது வந்து தொப்புளுக்கு மேலேயும் தொண்டைக்கு கீழேயும் இந்த பகுதியில் வலி ஒருத்தருக்காவது இருக்கும். ஒரு ஏரியாவில் நம்ம பார்த்தோன்னா எல்லா வலியும் மாரடைப்பா? அப்போ வேறு வலியே இல்லையா? அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ நம்ம எங்கே என்ன மாதிரி வழிகள்லாம் நம்ம மாரடைப்பாக இருக்கும்னு சந்தேகப்படணும், என்ன மாதிரி வழிகள்லாம் மாரடைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றத பார்ப்போம். ஸோ மாரடைப்பு எப்படி எப்படிலாம் சார் வழியாக வரலாம்? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு மாரடைப்பு வருதுங்க, என்ன மாதிரி வழி இருக்கணும்? இடது பக்கம் மட்டும் வழி வந்தால் தான் மாரடைப்பா டாக்டர், அப்போ மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, மாரடைப்புக்கான வழிகள் வந்து வயிறு பகுதியிலேருந்து வலி ஆரம்பித்து தொண்டைக்கு பரவலாம், தொண்டை பகுதியிலேருந்து வலி ஆரம்பித்து கழுத்து பகுதிகளுக்கு வலி பரவலாம், பின் முதுகு வலி வரலாம், வயிறில் வலி வரலாம், இடதுப்புறம் வலதுப்புறம் இடதுப்புறம் வலதுப்புறம் ரெண்டு பக்கமும் வலி வரலாம். இதெல்லாம் வலி, வலியே இல்லாமல் மாரடைப்பு வரும். அதுக்கு எப்படி இருக்கும்? வேர்த்து மட்டும் விடுறது, நெஞ்சு பகுதியை ஒட்டு அப்படி பிசைஞ்சு விடுற மாதிரி இருக்கிறது, இல்லாட்டி 30-40 கிலோ வெயிட்டை எடுத்து மார்பு மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லாட்டி சடனாக ஓவர் அசதியாக இருக்க மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ யாருக்கு இந்த மாதிரி வலிகள் வரும்போது, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு, பிபி இருக்கவங்களுக்கு, அதாவது ப்ரெஷர் சொல்லக்கூடிய ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் வியாதி இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு, இது மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்கலாம் வலி வந்தால் ரொம்ப அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் இல்லாமையும் வலி வரலாமா டாக்டர்? கண்டிப்பாக வரலாம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வலிக்குதுங்க, இந்த மாதிரி வர வலி வந்து இருதய வலி பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் சொன்ன மாதிரி இது எங்கே வலி உற்பத்தி ஆனாலும் ஒரு 15-20 நிமிஷம் அந்த வலி இருக்குங்க. ஸோ ஒரு 15-20 நிமிஷம் வலி இருந்துச்சுன்னா அது இருதய வலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நான் எப்போதுமே என் பேஷண்ட்டை சொல்லுவேன், ஏன்னா நம்ம எல்லோரும் உடனே கிளினிக் வர முடியாது இல்லையா, வலி வந்தோடனே நீங்கள் இருக்க இடத்துலேருந்து எந்திரிச்சு நடங்க, ஒரு படிக்கட்டு இருந்தால் ஏறுங்க. இருக்க வலி அதிகமானால் அது இருதய வலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்கள் வேலை செய்யும் போதோ நடக்கும் போதோ படிக்கட்டேறும் போதோ உங்களுக்கு இருக்க இருதய வலி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அது இருதய வியாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வலி வந்தால் உடனே எழுந்திரிச்சு நடங்க, பெயின் இன்க்ரீஸ் ஆச்சா இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட போயிருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சார் எனக்கு வலி வருது, ஆனால் நான் வந்து அன்டாசிட் மாத்திரை சாப்பிட்டோன்னே எனக்கு வலி விட்டுருச்சு, ஏதாவது அல்சருக்கான மருந்து குடித்தோன்னே வலி விட்டுருச்சு. ஓகே, அப்படியே இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. வலி வந்தோடனே என்ன டாக்டர் பண்ணுவார்? டாக்டர் பண்ண ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு இருதய இந்த ரீஜனில் தொப்புளுக்கு மேலே தொண்டைக்கு கீழே வலி வந்தால் தயவுசெய்து டாக்டர்கிட்ட போய், கார்டியாலஜிஸ்ட்டை தான் போகணும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களை டெய்லி ஜுரத்துக்காகவும் தலைவலிக்காகவும் உங்களை ட்ரீட் பண்ணுற உங்களோட குடும்ப டாக்டர்கிட்டே போகலாம். ஒரு இசிஜி மட்டும் எடுத்து பார்த்தா போதும். இசிஜியில் கண்டிப்பாக வித்தியாசம் இருந்தால் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த எந்த ஒரு MBBS டாக்டரால் கூட இசிஜியில் வர மாறுதல்களில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுன்றது அவசியம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போங்க. நெஞ்சு வலி வந்தால் ஒரு இசிஜி எடுத்து பாருங்கள், இசிஜி டாக்டர் பார்த்துட்டு நார்மல்னு சொல்லிட்டாருனா நீங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அல்சருக்கான மருந்தோ வலிக்கான மருந்தோ, ஏன்னா இருதயம் மட்டும் அங்கே இல்லைங்க, சதை இருக்குது, எலும்பு இருக்குது, வயிறு இருக்குது, நுரையீரல் இருக்குது, எதில் வியாதி இருந்தாலும் வலி வரலாம், கல்லீரல் இருக்குது. ஸோ எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் இந்த பகுதியில் தான் வலி வரும், எந்த உறுப்பில் வலி ஏற்பட்டாலும். அதனால் நம்ம எல்லாமே இருதய வலின்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் வலின்னு இருதய பகுதியில் வந்தால் தயவுசெய்து ஒரு இசிஜி எடுங்க. இசிஜியில் மாறுதல் இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. எப்போ இசிஜி எடுக்கணும்? இந்த வலி இருதய பகுதியில் வர வலி, நெஞ்சு பகுதியில் வர வலி 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுத்து பார்க்கறது மிக மிக அவசியம். ஏன்னா வலி வந்து இருதய வலி ஒரே ஒரு பேட்டர்னில் தான் வரும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு புக்கோ நடைமுறை பேஷண்ட்டோ இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி இருந்ததில்லை. வலி வந்து நான் சொன்ன மாதிரி தொப்புளுக்கு மேலே கழுத்துக்கு கீழே இந்த பகுதியில் வலி வரலாம். யூஸ்வலாக இருதய வலி வர்றது வந்து இடது புறத்துலேருந்து ஆரம்பித்து தொண்டைக்கும் இடது கைக்கும் பரவக்கூடிய ஒன்றாக இருக்கும். வலி வந்து நமக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்து இருதயத்து மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேருக்கு அப்படியே பிடிச்சி அமுக்குன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வலிகள். ஸோ இந்த வலிகளை வந்து உதாசனப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு.
சரி டாக்டர், இது வந்து அக்யூட்டாக இந்த மாதிரி வலி வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம், இசிஜி எடுக்கிறோம். ஆனால் சில பேஷண்ட்டுகளுக்கு இப்படி இருக்காது. நிறைய பேர் வயலுக்கு நடந்து போவாங்க, வேலைக்கு போவாங்க, வாக்கிங் போவாங்க, ஒரு 15 நிமிஷம் நடந்து போவாங்க. நடந்தோன்னே ஒரு மாதிரி வலிக்கும், ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லணும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உடனே நின்றுவாங்க உடனே, அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிப்பாங்க. நார்மலாக இன்னொரு 15 நிமிஷம் நடக்க முடியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வலி வந்து பல பேருக்கு இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம்லாம் பேஷண்ட்டு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, முதல்ல நடந்தால் படிக்கட்டேறுனா கொஞ்சம் அதிகமாக நடந்தால் வலி வருங்க, அப்புறம் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருங்க. இது வந்து இருதய வலியா டாக்டர்? ஆமாம், இதுவும் இருதய, ஒரு டைப் ஆஃப் இருதய வலி தான். இதை வந்து நாங்கள் வந்து ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ஆக்டிவிட்டி நடக்கும்போது இருதயத்தில் வலி வருது. ஏன் சார் இருதயத்தில் வலி வருது, ஏன் வரணும், இந்த ஆஞ்சைனான்னு சொல்லக்கூடிய வலி எதனால் வருது, இருதய வலி எதனால் வருது அப்படின்னா, எப்படி எல்லா உறுப்புக்கும் நமக்கு என்னங்க மெயினாக ஆக்சிஜன் தானேங்க தேவைப்படுது, அது மாதிரி இருதயத்துக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுதுங்க. ஸோ இந்த இரத்த குழாய்கள் வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். இப்போ ஒரு நான் போன பதிவில் சொன்ன மாதிரி, 1 நிமிஷத்துக்கு இருதயம் வந்து 70-80 முறை துடிக்குது, சரிங்களா? இப்போ வந்து அந்த துடித்து சுருங்கி விரியும் போது இருதயத்துக்கு இருக்க இரத்த குழாய்கள் வந்து ரத்தம் சப்ளை பண்ணுது இருதய தசுக்களுக்கு. சப்போஸ் நீங்கள் நடக்கிறீங்க, அப்போ உங்களோட இருதய துடிப்பு வந்து 100 ஆகும், வேகமாக ஓடுறீங்க, 130-150 ஆக கூட இருதய துடிப்பு ஆகலாம். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு 100 ml பிளட்டு இருதய தசுக்களுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து அது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது நீங்கள் ஓடும்போது அதுக்கு வந்து 300 ml 400 ml தேவைப்படுது. ஏன்னா நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுது, இருதயமே அது மாதிரி 100 தடவை 220 தடவை 130 தடவை பம்ப் பண்ணி அந்த ஆக்சிஜனை அந்த இரத்த தசுக்களுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஃபினாமினா. இப்போ இருதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, மேல் புறத்தில் 2 இரத்தக்குழாய், கீழ் பகுதியில் 1 இரத்தக்குழாய் இருக்குன்னு. இந்த இரத்தக்குழாயில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு பேஷண்ட்டுக்கு, அவருக்கு 70% அடைப்புன்னு வச்சுக்குவோங்க. இப்போ சாதாரணமாக அவர் உட்காந்துருந்தாருன்னா அவரோட ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும், தசுக்கள் உயிரோடு தான் இருக்கும், அதனால் வலி இருக்காது, நார்மலாக இருப்பார். இதே அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட துடிப்பு அதிகமாகும், அவரோட ஆக்சிஜன் டிமாண்ட், கீழ்ப்பகுதியில் இருக்க ஆக்சிஜன் டிமாண்ட், ரத்த இருதய தசுக்களுக்கான ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நடக்கும்போது இருதய துடிப்பு இன்க்ரீஸ் ஆனாலும் அடைப்பு இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன, ஆக்சிஜனோட அது இந்த கொரோனரி ரிசர்வ் பத்தாமல் பேஷண்ட்டுக்கு மார்பு வலி வர ஆரம்பிக்குது. அவர் நின்னோடனே துடிப்பு குறைஞ்சிரும், துடிப்பு குறைஞ்சோடனே ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சிரும், ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சோடனே வலியும் குறைஞ்சிரும். ஸோ திருப்பி நடக்க ஆரம்பிப்பார், ஒரு 15 நிமிஷம் நடப்பார், துடிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். துடிப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் கண்டென்ட் பத்தாது, திருப்பி வலி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் இந்த மாதிரி நடக்கும்போது, வேலை செய்யும்போது, படிக்கட்டேறும்போது வலி வந்தால் கண்டிப்பாக அது இருதய வலி. நீங்கள் நிச்சயமாக போய் உங்கள் மருத்துவரை ஆலோசிக்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்டில் இசிஜி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நார்மலாக இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நடந்து ரெஸ்ட் எடுக்கும்போது வலி, நடக்கும்போது வலி வருது, நின்றுறாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு வலி விட்டுருது. இந்த பேஷண்ட்டு போய், நான் போன சினாரியோக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன், இவர் போய் இசிஜி எடுத்தார்னா கண்டிப்பாக இசிஜி நார்மலாக இருக்கும். அப்போ எப்படி சார் இருதய பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அது என்ன, ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய எக்கோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் ஸ்கேன், எப்படி வயிறில் நம்ம எப்படி இருக்கு வயிறு உறுப்புகள்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோமோ, அதே மாதிரி இருதயத்துக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு பேர் தான் எக்கோகார்டியோகிராம். எத்தனை அறைகள் இருக்குது, வால்வுகள் இருக்குது, இரத்த குழாய்கள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் உள்ள இது ஸ்கேன் மூலமாக எப்படி இருக்குது, தசுக்கள்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, பம்பிங் நார்மலாக இருக்கா அப்படின்றத ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு டெஸ்ட்டுங்க. அடுத்த ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குதுங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், எப்போ நெஞ்சு வலி வரும்னு சொன்னேன் பேஷண்ட்டுக்கு, நடக்கும்போது, ஓடும்போது, அதாவது இருதய துடிப்பு அதிகமாகும் போது தான் நெஞ்சு வலி வருது. அப்போ நம்ம அதை செயற்கையாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்மில் எல்லா இடத்துலையும் ட்ரெட்மில் இருக்குது, வீடுகள்லேயே கூட இப்போ ட்ரெட்மில் வாங்கி வச்சு மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பில்ட் மேலே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரெட்மில் கருவி இருதயத்துக்கும் இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெட்மில் கருவி மேலே ஒரு பேஷண்ட்டை நடக்க வச்சுட்டு அவங்களுக்கு இசிஜி கனெக்ட் பண்ணி அந்த இசிஜியை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். நடக்கும்போதும் ஓடும்போதும் இசிஜியில் மாறுதல் வந்தால் அது சிக்னிஃபிகண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், சும்மா இருக்கும்போது வலி இல்லை, நடந்து வேலை கடுமையான வேலை செய்யும்போது வலி வருது அப்படின்ற பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுத்தால் எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்று எக்கோகார்டியோகிராம், இன்னொன்று டிஎம்டி டெஸ்ட்டு.
ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் நடக்கும்போது இசிஜியில் மாறுதல் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 பேருக்கு அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்தால் 7 பேருக்கு அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து டிஎம்டி டெஸ்ட்டு நான் இல்லை அடைப்பு இல்லை இருக்க மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக நெகட்டிவ்னு வந்துடுது, ட்ரெட்மில் நடக்கிறீங்க நெகட்டிவ்னு வந்துடுதுன்னா பயப்பட தேவையில்லை, மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும். ட்ரெட்மில் நடக்கிறீங்க அதில் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மாறுதல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய பிளாக்குகளை அகற்றுறது ஒரு விதம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இம்மிடியேட்டாக வரக்கூடிய மாரடைப்பு. அடுத்தது என்ன சொன்னேன், பேஷண்ட் நல்லா இருக்காங்க நடக்கும்போது வேலை செய்யும்போது மட்டும் வலி வருது. இன்னொரு வெரைட்டி இருக்குங்க, பேஷண்ட் நல்லா போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு 10 அடி நடந்தால் வலி வரும் சடனாக. சார் நான் முதல்ல சொன்ன வெரைட்டியில் வந்து முதல்ல வந்து 15 நிமிஷம் நடப்பாங்க வலி வரும், டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, அப்புறம் 10 நிமிஷத்துலேயே வலி வரும், அப்பயும் டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க, அப்புறம் 5 நிமிஷம் நடந்தாலே வலி வர ஆரம்பிச்சிடும், அப்போ தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி அந்த மாதிரிலாம் இல்லை, மொதல் எடுத்தோடனே ஒரு 10-15 அடி நடந்தோன்னா வலி வருது. இந்த மாதிரி வரக்கூடிய வலியை வந்து நாங்கள் அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அதாவது சடனாக ஒரு வரது. இந்த மாதிரி வரும்போது நெஞ்சு வலி கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். இப்போ போகிறோம், நான் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போகிறோம், இசிஜி எடுக்கிறோம், இசிஜியில் மாறுதல் இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக இருக்காது. இந்த டைப் நெஞ்சு வலியிலும் இசிஜியில் மாறுதல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இசிஜி எடுத்து பார்க்குறீங்க மாறுதல் இல்லை ஆனால் 10 அடி நடந்தால் கூட உங்களுக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்கோகார்டியோகிராமும் ட்ரெட்மில்லும் மிகவும் அவசியம். இதுலேயும் இந்த டிஎம்டி டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஆஞ்சியோகிராம் பற்றி யோசிக்கணும், அது நெகட்டிவாக இருந்தால் தேவையில்லை. ஸோ இந்த வெரைட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேஜர் மாரடைப்பு.